அனைத்து தொடக்க நடுநிலை தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு தொகுத்தறி வினாத்தாளை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி எமிஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. எமிஸ் வந்தப்பறம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம் இடத்துல உங்கள் ஸ்கூலோட யூடைஸ் நம்பரும் பாஸ்வேர்டு இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே உங்கள் ஸ்கூலோடைய எமிஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ரைட் சைடில் 3 ரெட் கலர் லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஹோம் ஸ்டூடெண்ட் ஸ்கூலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஸ்கூலை கிளிக் பண்ணுங்கள். அது ஸ்கூல் ஓப்பன் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் எக்ஸாம்னு இருக்கும், அதில் செகண்ட் டைம் கொஸ்டின் பேப்பர் கிளாஸ் 4 & 5 இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீரியல் நம்பர் கிளாஸ் சப்ஜெக்ட் மீடியம் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆன்சர் கீ டவுன்லோட்னு வரும். அதில் நீங்கள் எந்த கிளாஸ் 4th மீடியம் வந்து என்ன மீடியம், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, அதேமாரி 5th வந்து தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமானு இருக்கும். இப்போ உதாரணம் நான் 5th தமிழ் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், அதில் டிரைவ் PDF வியூவராக கேட்கும். அதில் என்ன PDFவோ நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்க. நான் டிரைவ் PDF வியூவர் வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணால் அந்த கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் ஆகும். இதே போல் எளிமையாக நம்ம ஒவ்வொரு 4th-5th வகுப்புக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண பிறகு எக்ஸாம் நடந்து முடிஞ்ச பிறகு அதனுடைய ஆன்சர் கீ வந்து இதில் விடுவாங்க. நம்ம எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு ஆன்சர் கீ இதிலேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வினாத்தாளை வந்து மதிப்பீடு செய்யும்போது இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.